ஹாயா, ஃப்ரான்சிஸ் ஹியர். இன்னைக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை கதை இந்த கதை நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற நோட்டிஃபிகேஷன் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் எப்பப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். கதைக்குள்ளே போகலாம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கதை எதை டீச் பண்ண போகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த கதையிலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மாரல் என்ன அப்படின்னா, உலகம் உங்களோட இறப்புக்கு பின்னாடி எப்படி பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத சொல்ல போகிற ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த கதை. கதைக்குள்ளே போகலாம். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், ஓகேங்களா? ஸோ அந்த செல்வந்தர் வந்து என்ன பண்ணார்னா, ஒரு காலையில் வந்து நியூஸ் பேப்பர் எடுத்து பிரித்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. பிரித்து பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஒரு அதாவது ஒரு இறப்புக்குன்னு ஒரு பக்கம் இருந்திருக்கும், ஓகேங்களா? இறப்பு செய்திகளை போடுறதுக்குன்னு ஒரு பக்கம் இருந்திருக்கும். அந்த காலத்தில் வந்து அந்த பர்டிகுலர் அந்த பத்தியில் வந்து இவரோட படத்தை போட்டு, ஒரு பெரிய படத்தை போட்டு இவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அவருக்கு அது நல்லா தெரியும். இது நம்ம இது வந்து தப்பாக பிரிண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியுது. உடனே இதை பார்த்துட்டு அவர் ஷாக் ஆகுறாரு. ஷாக் ஆகிட்டு சரி என்ன இப்படி போட்டாங்களே அப்படின்ட்டு அந்த நியூஸ் பேப்பரை கண்டக்ட் பண்ணி சும்மா சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு, சரி நம்ம இறந்துட்டோம்னு போட்டிருக்காங்க, இதை நினச்சி மற்றவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு அந்த நியூஸ் பேப்பரை மறுபக்கம் திருப்புறாரு. திருப்பும்போது அவருக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கொலைகாரர் இறந்து விட்டார், ஒரு மிகப்பெரிய கொலைகாரர் இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய கொலைகாரர் இறந்து விட்டார் அப்படின்னு போட்டிருக்காங்க அவரோட படத்தை போட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நியூஸாக போட்டிருக்காங்க. ஒரு டைனமைட் கிங் வந்து இறந்துட்டார் அப்படின்னு போட்டு இன்னொரு இது போட்டிருக்காங்க. இப்படி ஒரு டைனமைட், அதாவது ஒரு கொலைகார வணிகன் இறந்து விட்டார் அப்படின்ட்டு ஒரு இதில் போட்டிருக்காங்க. ஸோ இதை மாதிரி பார்த்து தான் அவர் வந்து ரொம்ப மனசு வந்து ரொம்ப உடஞ்சி போயிடுறாரு. அதாவது அவர் வேறு யாரும் இல்லை, டைனமைட் அப்படிங்கிற ஒரு பெரிய வெடிபொருளை கண்டுபிடிச்ச ஆல்ஃப்ரட் நோபல் தான் அவர். ஸோ அப்போ தான் வந்து அவர் மனசில் வந்து ஒரு கேள்வி வருது, நம்ம வந்து இறந்த பிறகு உலகம் நம்மளை வந்து இப்படித்தான் பா நினைவு வச்சுக்கிற போதா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது. அதுலேருந்து அவர் வந்து அந்த கேள்வி வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விடையை தருது. அதாவது இனிமேல் வந்து உலகத்தில் வந்து அமைதி நிலவணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து தன்னோட எல்லா சொத்துக்களையும் வந்து ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வைக்கிறாரு. அந்த ட்ரஸ்ட் தான் இப்போ நோபல் பிரைஸ் வந்து நம்மளுக்கு உலகத்தில் உள்ள அனைத்து அறிவியல் பூர்வமான சாதனைகளுக்கும் அமைதிக்காகவும் வந்து அந்த நோபல் பிரைஸை வழங்கிக்கிட்டு இருக்கு. அவரோட பேர்லான நோபல் அப்படிங்கிற அந்த பிரைஸுக்கு பேர் வந்து நோபல் அப்படிங்கிற பேரும் வச்சிருக்கு. ஸோ இதோட இந்த கதை முடியுது. இதுலேருந்து நம்ம எடுத்துக்கிற வேண்டிய நீதி என்னன்னு பார்க்கலாம். ஒரு மனுஷன் வந்து ஒரே ஒரு சின்ன செய்தி வந்து எவ்வளவு இதாக மாற்றுது அப்படின்னு பார்த்தீங்களா? அதே மாதிரி எந்த விஷயத்தையும் வந்து நம்ம இம்மிடியேட்டாக செய்கிறதுக்கு வந்து, அதாவது டிலேங்கிறதே கிடையாது, நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இம்மிடியேட்டாக நீங்கள் செஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு செய்தியும் நம்ம இதிலிருந்து நம்ம மாறலாம் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இது வந்து நம்மளுக்கு பர்சனலாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம செய்கிற விஷயங்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்மளை வந்து பிற்கால சந்ததிகள் வந்து பார்க்கறதுக்கு உதவியாக இருக்க போகுது, நம்மளை எப்படி நம்ம பிற்கால தந்தைகள் நினைவில் வச்சுக்கிற போகிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம வாழ்வோம் அப்படிங்கிறதோட இந்த மாரல் செக்ஷனையும் நான் முடிக்கிறேன். வழக்கமெல்லாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா என்னோட இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கூடிய விரைவில் உங்களை அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான கதையோடு சந்திக்கிறேன். அதுவரை பை.